மீண்டும் பெறுவேன். கோட்டபாயா அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி பதவிக்கு போட்டி, கூட்டமைப்பினர் யாருக்கு ஆதரவு? சுமந்திரன். எரிபொருள் வரிசையில் காத்திருந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்த உயிரிழப்பு. 9 லட்சம் இலங்கை மக்களின் உணவு முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். உடனடியாக பதிவு செய்யுங்கள். எரிபொருளுக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி போட்டிக்கு களமிறக்கும் அனுரகுமார. ஜனாதிபதி பதவிக்கு 4 முனை போட்டி. ரணிலை ஆதரிக்கும் விவகாரம் பீரிஸ் எழுப்பியுள்ள கல்வி. எவருக்கும் ஆதரவு இல்லை. மைத்திரி அதிரடி. மலிபன் இல்லத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ். மலிபன் சாக்லேட் கிரீம், மலிபன் கிரீம் கிரக்கர், மலிபன் கோல்டு மாரி, மலிபன் லெமன் பஃப். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தகவல் அரசியல் மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகினாலும் தொடர்ந்தும் சேவையாற்றுவேன் என கோட்டபாயா தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இன்று நாடாளுமன்றம் கூறியபோது சபாநாயகருக்கு அனுப்பப்பட்ட பதவி விலகல் கடிதத்தை அதன் செயலாளர் நாயகம் தம்பிக்க தசாநாயக்க வாசித்தார். ஜனாதிபதியாக பதவியேற்ற 3 மாதங்களுக்குள் கோவிட் தொற்று உலகம் முழுவதையும் பாதித்துள்ளது. அந்த நேரத்தில் இலங்கை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்து திருப்தி அடைவதாக கோட்டபாய குறிப்பிட்டுள்ளார். 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் பொது முடக்கங்களை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நாடு அந்நிய செலாவணியை இழந்ததாகவும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன், அவை பலன் தரவில்லை. நாட்டுக்கான சேவை ஆற்ற எப்போதும் தயாராகவே இருக்கின்றேன் என கோட்டபாயா தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனாதிபதியாக யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் முடிவு எடுக்கவில்லை எனவும் எதிர்வரும் 19ஆம் திகதி கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூடி இது தொடர்பில் முடிவு எடுக்கும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான AMA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் 20ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட உள்ளது. ஜனாதிபதி பதவிக்கு மும்முனை போட்டி நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, டல்லஸ் அழகப்பெருமா ஆகிய மூவரும் போட்டியிட தயாராக உள்ளனர். இந்நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்க தீர்மானித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் 19ஆம் திகதிதான் வேட்புமனு தாக்கல் இடம்பெறவுள்ளது. அன்றுதான் புதிய ஜனாதிபதி தெரிவுக்காக யார் யார் போட்டியிடுகின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே 19ஆம் திகதி வேட்புமனு தாக்குதலின் பின்னர் அன்றைய தினமே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூடி எந்த வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பில் முடிவெடுப்போம். அதுவரைக்கும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடனும் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதான கட்சிகளுடனும் பேச்சுக்கள் தொடரும் என்று கூறினார். அனுராதபுரம் கெக்கிராவ இபலோகம லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எரிபொருள் வரிசையில் காத்திருந்த நபர் ஒருவரை இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் அவுக்கணி பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். இதேவேளை குறித்த நபர் முச்சக்கரவண்டி சாரதி என கூறப்படுகிறது. குறித்த நபர் எரிபொருள் பெறுவதற்காக தனது நண்பருடன் சென்று வரிசையில் காத்திருந்த போது மயங்கி உயிரிழந்ததாக கெக்கிராவ வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கெக்கிராவ இபலோகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் சராசரியாக 9 லட்சம் குடும்பங்கள் தங்களது அன்றாட உணவை பெற்றுக்கொள்ளக்கூட வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டிலுள்ள 17 லட்சம் குறைந்த வருமான வரும் குடும்பங்களில் 9 லட்சம் குடும்பங்கள் 1 வேளை உணவு அல்லது 2 வேளை உணவு உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கூறல இதனை தெரிவித்தார். இதேவேளை பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டில் உள்ள 9,35,000 சிறு தொழில் நிறுவனங்களில் 2,80,000 நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். மேலும் பொருளாதார நெருக்கடியால் 20% சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இந்த வர்த்தக ஸ்தலங்களில் 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் பணிபுரிவதாகவும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் ஊழியர்களின் சம்பளம் வழங்குவதில் உள்ள சிரமம் காரணமாக இந்த நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல் தெரிவித்துள்ளார். வாகன ஓட்டுநர்களுக்கு வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அதற்கமைய ஒரு தேசிய அடையாள அட்டை எண்ணின் கீழ் ஒரு வாகனம் பதிவு செய்யப்பட உள்ளதுடன் வாகனத்தின் சேசன் மற்றும் ஏனைய விவரங்கள் சரிபார்க்கப்பட்டவுடன் QR குறியீடு ஒதுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். QR குறியீட்டை பயன்படுத்தி வாகன இலக்கத்தட்டின் கடைசி இலக்கத்தின்படி வாரத்தின் 2 நாட்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இணையதளத்திற்கு சென்று மக்கள் இப்போது தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டுக்கான பதிவுகளை செய்யலாம் எனவும் கூறினார். பதிவு செய்ய வேண்டிய இணையதள முகவரி fuelpass.gov.lk ஆகும். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் போட்டியிட அனுரகுமார திசநாயக்க தீர்மானித்துள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் JVPயின் பிரச்சார செயலாளருமான விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இந்த தகவலை இன்று நண்பகல் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்ற வாக்கெடுப்பு 20 நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிப்பதற்கான முயற்சி நாம் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து ஜனாதிபதி பதவிக்காக பெயர்களும் முன்மொழிக்கப்பட்டுள்ளன. சர்வகட்சி அரசமையுமா என்ற சந்தேகம் எழுகின்ற இதைப்புகளை இந்த முயற்சியை நாம் கைவிடாது எம்மால் முடிந்த அளவில் தலையீடுகளை செய்வோம். முயற்சி தோல்வியடையும் பட்சத்தில் ஜனாதிபதி பதவிக்கு எமது கட்சித் தலைவர் அனுரகுமார திசநாயக்க போட்டியிடுவார். நாட்டு மக்களால் கோரப்படும் தலைமத்துவம் அவர்தான். எம்மால் நாட்டை மீட்க முடியும். அதற்கு அனைத்து எம்பிக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என விஜிதஹேர தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் டல்லஸ் அழகப்பெருமா ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளனர். இதற்கான வேட்புமனு எதிர்வரும் 19 தாக்கல் செய்யப்படும். இது தவிர சரத் பொன்சேகா மற்றும் அனுர பிரியதர்சன ஜாப்பே ஆகியோரும் ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி பதவிக்காக நாடாளுமன்றத்தில் 4 முனை போட்டி உருவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோர் இடையில் இந்த 4 முனை போட்டி உருவாகியுள்ளதாக அரசியல் தரப்பு தெரிவிக்கின்றது. இவர்கள் 4 பேரும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெறும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்கள் சிலர் தலையீடுகளை மேற்கொண்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டும் நடவடிக்கையில் அந்த கட்சியிலிருந்து அரசாங்கத்தில் இணைந்து கொண்ட 2 அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் ஒருவர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்வதற்காக அவரது கட்சியின் முக்கியஸ்தர்கள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அனுர பிரியதர்சன ஜாப்பு தலைமையிலான அணியினர் சஜித்துக்கு ஆதரவளிக்க தயாராகி வருகின்றனர். இந்த நிலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 தரப்பாக பிரிந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. இந்த கட்சியைச் சேர்ந்த சிலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மேலும் சிலர் சஜித் பிரேமதாசவையும் ஆதரித்து வரும் நிலையில் மேலும் சிலர் டலஸ் அழகபெருமவை ஆதரித்து வருகின்றனர். இதே புதிய அரசாங்கத்தின் பிரதமர் பதவிக்காக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தகுதிகளை முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. தினேஷ் கொடவர்தன, அனுர பிரியதர்சன ஜாப்பே, பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் பிரதமர் பதவிக்கான எதிர்பார்ப்பில் இருப்பதாக தெரிய வருகிறது. எதிர்வரும் 20 அன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்வின் போது பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானம் தொடர்பில் விளக்கமளிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசத்திற்கு கட்சியின் தவிசாளர் GL பீரிஸ் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் இந்த விளக்கத்தை பீரிஸ் கூறியுள்ளார். கட்சியின் வேட்பாளரான டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதி நிலைக்கு பொருத்தமானவர் என்ற நிலையில் ஏன் வெளியக வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என பீரிஸ் சாகர காரியவசத்திடம் வினவியுள்ளார். இது ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தில் பொதுஜன பெரமுனவிற்குள் ஏற்பட்டுள்ள பிளவை வெளிக்கொண்டு வந்துள்ளது. எனினும் காரியவசம் மற்றும் ஆகியோர் வசம் தனித்தனியே உள்ள ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்னும் வெளியாகவில்லை. ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. 20 இடம்பெறும் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யும் வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார்.